நிற்கிறது, ரொம்பவே சந்தோஷம். எல்லாருக்குமே கர்மா அப்படின்னா என்ன அப்படின்ற ஒரு சந்தேகமும் கேள்வியும் இருக்கலாம். இதே கேள்விதான் புத்தருடைய சீடர்களுக்கும் எழுந்தது. புத்தர் சொன்னாராம், நான் உங்களுக்கு கர்மானா என்ன அப்படின்னு விவரிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கதை சொல்றேன், அந்த கதை மூலியமா உங்களுக்கே புரிஞ்சிடும் அப்படின்னு சொன்னாராம். ஒரு மகாராஜா யானையில நகர்வலம் வந்துட்டு இருந்தாராம். அப்போ ஒரு கடையை பார்த்தாராம். அந்த கடையில வந்து பாத்தீங்கன்னா இந்த சந்தன மரக்கட்டைகள், தேக்கு மரக்கட்டைகள் எல்லாமே வித்துட்டு இருந்த இடம். அந்த கடையோட உரிமையாளரை பார்த்து ஏதோ இவருக்கு உணர்வுகள் வந்து வேற வேற மாதிரி செயல்பட ஆரம்பிச்சுது. உடனே பக்கத்துல இருந்த மந்திரி கிட்ட சொன்னாராம், எனக்கு இந்த கடையோட உரிமையாளரை பார்த்தா எனக்கு பிடிக்கல, இவனை தூக்கிலிடணும் அப்படின்னு சொன்னாராம். என்ன செய்வீங்களோ ஏது செய்வீங்களோ தெரியாது, ஒரு வாரத்துல அவனை தூக்கில போடணும் அப்படின்னு சொன்னாராம். மந்திரிக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா இது, சம்பந்தமே இல்லாம ஒரு சந்தன மரக்கட்டைய விற்கிறவரை போய் தூக்கில போடணும் அப்படின்னு சொல்றாரு, அவன் எந்த தப்புமே பண்ணலையே அப்படின்னு யோசிச்சாராம். அடுத்த நாள் மந்திரி என்ன பண்ணாராம், ஒரு சாதாரண மக்கள் மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு அந்த கடைக்குள்ள போனாராம். அந்த கடையோட உரிமையாளரை கூப்பிட்டு வியாபாரம் எப்படி போகுது அப்படின்னு கேட்டாராம் மந்திரி. அதுக்கு அந்த கடையோட உரிமையாளர் சொன்னாராம், என்னங்க மக்கள் எல்லாம் உள்ள வராங்க, சந்தன கட்டை தேக்கு கட்டை இதையெல்லாம் பார்த்து ரசிக்கிறாங்க, சந்தன கட்டையோட வாசனையை நல்லா மோந்து பார்த்துட்டு சூப்பரா இருக்கு, குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு பாராட்டுறாங்க, ஆனா யாருமே வாங்குறது கிடையாது, எனக்கும் வியாபாரம் நஷ்டமாயிட்டே இருக்கு, சில நேரங்கள்ல இந்த ராஜா செத்தாதான் இந்த சந்தன கட்டையை எடுத்துட்டு போவாங்க, அப்பதான் அவரை எரிக்கிறதுக்கு இந்த கட்டைகள் உதவும், எப்பதான் இந்த ராஜா சாவாரோ அப்படின்னு எனக்கு நிறைய எண்ணங்கள் தோணிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னதும் அந்த மந்திரிக்கு ஷாக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா ராஜாக்கு ஏன் இந்த உணர்வு வந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த கடையோட உரிமையாளர் இருக்கார் இல்லையா, அவர் தொடர்ந்து இந்த கட்டைகள் எல்லாமே சீக்கிரம் காலி ஆகணும் அப்படின்னா ராஜா செத்தா மட்டும்தான் முடியும், அவர் செத்தா அதை எரிக்கிறதுக்கு தான் இந்த கட்டைகள் எல்லாம் பயன்படும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாராம். அந்த உணர்வு தான் அந்த மகாராஜாவை தாக்கி ஏதோ ஒரு காரணத்துக்காக இவரை தூக்கிலிடணும் அப்படின்னு அவருடைய உணர்வு வந்து தள்ளியிருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த மந்திரி புரிஞ்சுக்கிட்டாரு. உடனே மந்திரி என்ன பண்ணாராம், அவர் கையில இருந்த காசெல்லாம் கொடுத்து சந்தன கட்டைகள் கொடு அப்படின்னு சொன்னாராம். கடையோட உரிமையாளரும் ரொம்ப நாள் கழிச்சு வியாபாரம் ஆயிருக்கு அப்படின்னு சந்தோஷத்தோட நல்ல குவாலிட்டியான சந்தன கட்டைகளை நல்லா கட்டி அவருக்கு கொடுத்தாராம். மகாராஜாட்ட கொண்டு போய் அந்த மந்திரி, மகாராஜா நேத்து ஒரு கடைக்காரரை பார்த்து அவனை தூக்குல போடணும்னு சொன்னீங்க இல்லையா, என்னாச்சுன்னு தெரியல, திடீர்னு அந்த பக்கம் போனேன், மந்திரி நீங்களா வாங்க இந்தாங்க இந்த கட்டையை எடுத்துட்டு போய் மகாராஜா கொடுங்க, அவருக்கு நான் கொடுக்கக்கூடிய பரிசு அப்படின்னு சொன்னாராம். மகாராஜாக்கு அந்த சந்தன கட்டை வாசனையும் மந்திரி சொன்ன வார்த்தையும் மனசுல வந்து நிறைய நல்ல எண்ணங்களை உருவாக்கிடுச்சு. சே, அவனை போய் தூக்கில போடணும்னு சொல்லிட்டோமே, என்ன பண்றது அப்படின்னு ஃபீல் பண்ணி கையில இருந்த தங்க நாணயங்களை வந்து மந்திரி கிட்ட கொடுத்து இந்த காசை கொண்டு போய் அவன்கிட்ட கொடு அப்படின்னு சொன்னாராம். மந்திரி போய் கடைக்காரர்கிட்ட கொடுத்ததும் கடைக்காரருக்கு ரொம்ப சந்தோஷம். சே, மகாராஜா சாகணும்னு இப்படி நினைச்சிட்டோமே, அவர் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு வாழ்த்தினாராம். இத புத்தர் வந்து தன்னுடைய சீடர்களுக்கு சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா சீடர்கள் கிட்ட கேட்டாராம், இப்போ புரியுதா வாழ்க்கையில கர்மானா என்னன்னு, இப்ப நீங்க சொல்லுங்க பார்க்கலாம் கர்மானா என்ன அப்படின்னு சீடர்கள் கிட்ட கேட்டாராம். அதுக்கு சீடர்கள் சொன்னாங்களாம், நம்மளுடைய வார்த்தைகள், நடத்தைகள், செய்கைகள் இதுதான் வந்து கர்மா அப்படின்னாங்களாம். புத்தர் சிரிச்சுக்கிட்டே, இல்லை, உன்னுடைய எண்ணம் தான் கர்மா, நீ என்ன நினைக்கிறியோ அதுதான் அடுத்தவங்களை போய் தாக்கி அவங்களையும் அப்படி செயல்பட வைக்கும், அவங்க எவ்வளவுதான் தீமை செஞ்சிருந்தாலும் நீ நல்ல எண்ணங்களை விதைக்க ஆரம்பிச்சனா அந்த எண்ணங்கள் அவங்கள மாற்றிவிடும் அப்படின்னு சொன்னாங்க.